ஜெஃப்னா கலர்ஸ் சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்த வழியா பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நல்லவற்றுக்காக மட்டுமே நிறைவேற்று அதிகாரம், மக்களுக்கு சுமையாக மாறேன், தேரர்களிடம் சஜித் உறுதியளிப்பு. எனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்று அதிகாரம் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் அது நல்ல உடையங்களுக்காக மட்டுமாகத்தான் இருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையில் மிகுந்தலை பிரகடனம் வெளியிட்டு வைபவம் மிகுந்தலை ரஜமகா விகாராதிபதி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மகா சங்கத்தினருக்கு மத்தியில் மிகுந்தலை நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்களை தன்னிச்சையாக பயன்படுத்த மாட்டேன். இது பதவியல்ல, மக்களின் வரத்தினூடாக மக்கள் சேவகனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன். நிறைவேற்று ஜனாதிபதி என்பது வரி செலுத்துகின்ற மக்களிடத்தில் தங்கியிருக்கின்ற ஒருவரே, அதனால் அதில் சார்ந்திருப்பதிலிருந்து விலகி நிற்பேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மோசடியாளர்களை அனுர சிறையிடுவார், ஆனால் நாட்டை மீட்க அவரால் முடியாது, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்புக்குமார் சனாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியானால் நாட்டை சூறையாடியவர்களை, திருடியவர்களை பிடித்து சிறையில் அடைப்பார். அது உண்மையான விடயம். இவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அன்புக்குமாரை ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழர்களை ஓரணியாக்கவே பொது வேட்பாளர் களமிறக்கம், தேர்தல் அறிக்கையில் தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் களமிறங்கியுள்ள அரியநேந்திரனுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள்தான். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள்தான் என தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் மேலும் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இப்பொழுது தென்னிலங்கையில் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள அனைவரும் பொருளாதார நெருக்கடி எனப்படுவது இனப்பிரச்சனையின் விளைவுதான் என்பதை மறைக்கின்றனர். இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற ஆழமான உண்மையை எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பரப்புரையின் குவியமாக இருப்பது நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான். இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழ் மக்களால் ஏற்கத்தக்க பொருத்தமான முன்மொழிவு எதனையும் அவர்களில் யாரும் இதுவரை முன்வைக்கவில்லை. தமிழ் மக்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தான் உண்டு என்று தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறி வரும் ஒரு பின்னணியில் இனப்பிரச்சனையை பேசுபொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையின் கவனத்தையும் உலகத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினராகிய நாம் ஒரு பொது தமிழ் வேட்பாளராக அரியநேந்திரனை முன்னிறுத்துகின்றோம். கடந்த 46 ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தல்களில் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு பதில் வினையாற்றும் அணுகுமுறையில் இருந்து வேறுபட்டு இந்த முறை தமிழ் மக்கள் செயல் முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது என்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவே தமிழ் பொது வேட்பாளராகும். தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களை ஓரணியாக திரட்டுவார். அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி தமிழ் மக்களின் கூட்டு விருப்பத்தை உலக சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிப்படுத்துவார். இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதியையும் கோருவார். இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வானது பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக வலியுறுத்துகின்றது. அதில் முதலாவதாக, இறமையுள்ள இனமாக ஏற்கப்பட வேண்டும் தமிழர்கள்.
இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கை தீவின் புதிய அரசமைப்பானது தமிழ் மக்களை இறைமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தலாம். எனவே புதிய அரசமைப்பானது இலங்கை தீவின் பல்லின தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும். அடுத்ததாக மலையக மக்களின் தனித்துவமும் உறுதியாக பேணப்பட வேண்டும். மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். மேலும் உடனடி பிரச்சனைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும். இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது மலையக தமிழர்களோடு தோளோடு தோல் நிற்கும். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசு நடத்திய இனாளிப்பு போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு ஊடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும். இதுவரையிலுமான ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச்செயலர் பொறுப்பு கூறலை ஐநா பொதுச்சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும். அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பறிப்பை தடுக்கவும் நமது வளங்கள் இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குலையாத வகையில் வினைத்திறனுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாகாண சபை தேர்தல் திருத்தம் மூன்றாம் விவாதம் ஒத்திவைப்பு, காலை வாரினாரா ரணில். 8 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனின் தனிநபர் சட்டப்பேரவை மீதான மூன்றாம் விவாதம் நேற்று இடம்பெற தீர்மானிக்கப்பட்டிருந்த போதும் இறுதி நேரத்தில் அது அக்டோபர் மாதத்துக்கு, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி காலத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவால் அப்போது நடைமுறையில் இருந்த மாகாண சபை தேர்தல் சட்டம் இல்லாதொழிக்கப்பட்டது. புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என சொல்லப்பட்டு எல்லை நிர்ணய குழப்பம் காரணமாக இறுதியில் சட்டம் கொண்டுவரப்படாமையால் மாகாண சபைகளுக்கான தேர்தல் இதுவரை நடைபெறவில்லை. இதனால் பழைய மாகாண சபை தேர்தல் சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல்களை நடத்தலாம் என்ற யோசனையை முன்வைத்து அதற்கான சட்டப்பேரவை தனிநபர் பிரேரணையாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் சமர்த்தித்திருந்தார். அது தொடர்பான 2ஆம் வாசிப்பு நாடாளுமன்றத்தில் முடிவுற்றிருந்தது. அந்த திருத்த சட்டப்பேரவை 3ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருந்தார். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஜனாதிபதிக்கு நேற்று முன்தினம் அழைப்பு எடுத்து பேசிய போது, 3ஆம் வாசிப்புக்காக இந்த திருத்த சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சபாநாயகருக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். ஆனால் நேற்று திடீரென அது நாடாளுமன்றத்தில் அக்டோபர் 2ஆம் வார நிகழ்ச்சி நிரலுக்கு பின்தள்ளப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் வாக்களிப்பு இன்று. ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது. போலீசார், மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கடமையாற்றுபவர்களுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று இடம்பெற உள்ளன. தொடர்ந்து ஏனைய அரச பணியாளர்களுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுகள் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ரணில் மஹிந்த தரப்பினரே நெருக்கடி நிலைக்கு காரணம், ஜனாதிபதி வேட்பாளர் அனுர தெரிவிப்பு. நாடு நெருக்கடி நிலையை சந்திப்பதற்கு ரணில் மற்றும் மஹிந்த தரப்பினரே பொறுப்பானவர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். பதுளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
தாம் இல்லாவிட்டால் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கும் என ரணில் விக்ரமசிங்கே அச்சுறுத்தலை விடுக்கிறார். இதனையே கடந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் முன்வைத்திருந்தார். தாம் இல்லாவிட்டால் நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லை என்றார். அதற்கு அஞ்சி மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். இறுதியில் நடந்தது என்ன? அதேபோன்றே மக்கள் மத்தியில் போலியான வகையில் அச்சத்தை ரணில் விக்ரமசிங்கே உருவாக்கி வருகின்றார். தாம் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவிக்கின்றார். வெடிக்கும் சமையல் எரிவாயுவை வழங்கியவர்களே இவ்வாறு போலியான கதையினை பெறப்போவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்புக்குமார் சிநாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் இனவாதி என நிரூபித்ததுடன் தமிழர்களை பழிவாங்கியும் விட்டார். பாராளுமன்றில் சுமந்திரன் குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இறுதி தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தடுத்துள்ளதன் மூலம் அவர் ஒரு இனவாதி என்பதை நிரூபித்துள்ளதுடன் தமிழர்களை பழிவாங்கியும் விட்டார் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய எம்ஏ சுமந்திரன், என்னால் தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் தொடர்பான இரண்டாவது வாசிப்பு பாராளுமன்றில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு என்று நிறைவேற்றப்பட்டது. குறித்த திருத்தச் சட்டம் மூலம் நேற்று மூன்றாம் வாசிப்புக்காக பாராளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். நேற்று முன்தினம் நான் ஜனாதிபதியை அழைத்தபோது மூன்றாம் வாசிப்புக்காக இந்த திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் சபாநாயகருக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்துவதாகவும் கூறினார். ஆனால் இலங்கை தமிழர் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வேறு வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்க தீர்மானம் எடுத்தமையால் இதனை இன்றைய நிகழ்ச்சிகளில் உள்வாங்காது தடுத்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்காமையினால் தமிழர்களை பழிவாங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கே தமது காலத்தை முடிக்கும் தருணத்தில் ரணில் ராஜபக்சே என்று நிரூபித்துள்ளார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சதி ஊடாகவே வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டது, நாமல் எம்பி தெரிவிப்பு. கோட்டபாய ஆட்சி காலத்தில் சதித்திட்டம் ஊடாகவே வரிசை யுகம் ஏற்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றி பேரணி சிலாபத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்சே, எந்த ஒரு சவாலான சந்தர்ப்பத்திலும் நாட்டை காட்டி கொடுத்ததில்லை, இளம் தலைமைத்துவமே இன்று இந்த நாட்டிற்கு தேவைப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வரியை குறைத்ததனாலேயே பொருளாதாரம் வீழ்ந்தது, சஜித்தும் அனுரவும் வரியினை குறைப்பதாக கூறுகின்றனர், ரணில் தெரிவிப்பு. வரியினை குறைத்து செலவினை அதிகரித்தமையினாலேயே கோட்டபாய ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது, சஜித்தும் அனுரவும் வரியினை குறைப்பதாக கூறுகின்றனர் என்றார் ஜனாதிபதி ரணில். இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணி வெல்மோடல் நகரில் நேற்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரச சேவையாளர்களின் கொடுப்பனவை அதிகரித்தோம், நான் வாக்குறுதிகளை வழங்கிச் செல்பவர் அல்ல, நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர். நாம் பணம் அச்சிடவில்லை, ரூபாயின் பெறுமதியை அதிகரித்ததினாலேயே வாழ்க்கை சுமையை இந்தளவேனும் குறைக்க முடிந்தது. இது வெறும் ஆரம்பம் மாத்திரமே, நாட்டின் தேசிய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல திட்டங்களை வகுத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, அதிகார பயிருடனான தீர்வு அவசியம், பல வருடங்களாக வலியுறுத்துகின்றோம் என்கிறார் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வருகின்ற புதிய அரசாங்கத்துடன் அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக இணைந்து செயற்பட எதிர்பார்க்கின்றோம் என்று இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா பல வருடங்களாக அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக வலியுறுத்தி வருகின்றது என்றும் சுட்டிக்காட்டிய பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், பிரதான வேட்பாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் தமது கொள்கைகளை வெளியிட்டுள்ளமையே எடுத்து கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையின் புதிய அமர்வு நடைபெறவுள்ளது. இதில் இணை அனுசரணை நாடுகள் குழு எவ்வாறான முடிவை எடுத்துள்ளது என்று தற்போது கூற முடியாது. ஆனால் இப்போது இலங்கையில் தேர்தல் காலம் என்பதால்
தேர்தலின் பின்னர் இந்த விடயத்தில் செயற்படுவதற்கு புதிய கதவுகள் திறக்கப்படும் என்று நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இது தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பொது வேட்பாளர் தேர்தல் விஞ்ஞாபனம், தலைமறைவான சித்தர் செல்வம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கிய தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலைக் கழகத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. குறித்த இரு கட்சிகளின் தலைவர்கள் ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருந்தனர். இதன்படி அவருக்கு ஆதரவான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களின் வருகைக்காக அந்நிகழ்வும் குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்படாமல் தாமதப்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் அந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இறுதிவரை பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்விற்கு வருகை தரவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான உருப்படியான நடவடிக்கை எடுக்க ரணில் தயாரில்லை. இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ரணிலிடம் இருந்து எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இல்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் அங்கீகரித்தல், பதிவு செய்தல் மற்றும் வரியுறுத்துதல் சட்டம் மூலம், குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டம் மூலம் மற்றும் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் சட்டம் மூலம் ஆகியன மீது இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கு இன்னும் 18 நாட்களே உள்ளன. இது இந்த பாராளுமன்றத்தின் கடைசி அமர்வாகவும் இருக்கலாம். இந்நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளை குறிவைத்து வேட்பாளர்கள் மிக தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர். இந்த நேரத்தில் எமது கட்சி நிலைப்பாட்டை கூற வேண்டியுள்ளது. 75 வருடங்களாக நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மூத்த உறுப்பினர்களும் தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் தேசியம் கருதியே சஜித்துக்கு ஆதரவு. இணங்கியவை நிறைவேறாவிட்டால் விளைவு பாரதூரமாகும். சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கின்றேன் என இலங்கை தமிழ்ச் கட்சியின் ஜால் மாவட்ட எம்பியான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், இலங்கை தமிழ்ச் கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் கூடியது. சுமார் 5 மனத்தியாளங்கள் கலந்துரையாடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற தீர்மானத்தை திட்டவட்டமாக எடுத்தோம். எமது மக்களையும் தேசியத்தையும் கருத்தில் கொண்டு இந்த துணிச்சலான தீர்மானத்தை எடுத்தோம். இந்த தீர்மானம் வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்ததன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேம்தாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எடுத்தோம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எமது மக்களுக்கு கூறும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13+ சஜித் அமுல் செய்வது உறுதி. தமிழரசு கட்சி முல்லையில் சபதம். 13+ நடைமுறைப்படுத்தி இரத்தம் சிந்திய அவலமடைந்த இந்த மண்ணிலிருந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா ஜோயேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தொடர்ந்தும் உரையாற்றிய தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சின்னராசா ஜோயேஸ்வரன், சஜித்தின் வெற்றி பயணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்துள்ளது. நாங்கள் தீர்க்கமான முடிவோடு இருக்கின்றோம். சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்ற உறுதி நிலைப்பாட்டுடன் நாம் உள்ளோம். 13+ நடைமுறைப்படுத்தி இரத்தம் சிந்திய அவலமுறைந்த இந்த மண்ணிலிருந்து நாம் புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம். தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து இனவாதத்தை உடைத்தெறிந்து இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க நாம் ஒன்றுபடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
இவை தினக்குள் பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.